Hi friends, this is Vivi Kadamilandu Jyothi. So, in this video, we will talk about the 11th new book history. Angilai Rachin Vilaivugal. This is the lesson. This is important. Angilai Kilakindiya Company Nokam Vandu Nirvagam Seivathu Alla Maraga Adu Sikkal Illamal Vyabaram Purivathaga Irundhathu. First Angilaigal Vandu Nammaloda Idhukkaga Dhaan Vandhaanga Illaya Spices Kaga Dhaan Vandhaanga Milakku Adhella Adhukkaga Dhaan So Vyabaram Seivathukkaga Dhaan Vandhaanga Eninum Vangalathil Vandu 1770 La Vandu Erpatta Kadumaiyana Panjathirkku Apparama Avargaloda Adhigaram Vandu Poruppunarvu Kondathaga Mariyathu Appadi Kuduthirukkaanga. அடுத்ததாக இருப்பு பாதை ஏற்படுத்தியதும் தந்தி தொடர்பு முறையும் வந்து எதிர்ப்புகளை ஒடுக்கவும் உள்ளூர் மக்களை எளிதாக கட்டுப்படுத்தவும் உதவின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருப்பு பாதைகள் தந்தி தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தினது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் தான் அவங்க தான் பண்ணாங்க. இந்திய நாட்டின் வளங்கள் வந்து பல வகைகளிலும் கொள்ளை போயின. பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் நெசவாளர்களும் இதன் விளைவாக வந்து 1830களின் பின் அதிக அளவில் ஆங்கிலேய அதிகாரம் பரவி இருந்த நாடுகளில் வந்து இருந்த தோட்டங்களுக்கு கூலி உழைப்பாளிகளாக புலம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட நலம் வளங்கள் வந்து அதிகமாக வந்து கொள்ளை நம்மளோட ஆங்கிலேயர்களால் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அது மூலமாக பாதிக்கப்பட்டது வந்து மெயினாக வந்து விவசாயிகள் தான். இதன் மூலமாக வந்து 1830 ஆங்கிலேய அதிகாரம் பரவி இருந்த நாடுகளில் வந்து இவங்க தோட்ட வேலைகளுக்கு கூலிகளாக போக ஆரம்பித்தாங்க நம்மளோட இந்தியர்கள். அடுத்ததான் ஆங்கிலேய அரசு உருவாக்கம் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஆங்கிலேயர் வந்து இந்தியாவில் காலூன்ற பக்சார் போரே முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரோட முடிவில் அதாவது பக்சார் போர் முடிவில் வந்து ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்திற்கு சென்றார். வங்காள நிர்வாகத்தில் ஊழல் மலிந்து விட்டதாக கருதப்பட்டதால் அவர் வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து வில்லியம் கோட்டையோட ஆளுநராக நியமிப்பாங்க. இரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அது என்னன்னு பார்க்கும்போது வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளின் திவானி அதிகாரம் வந்து கம்பெனி வசம் அதாவது ஆங்கிலேயர் வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் வங்காளம் பீகார் ஒரிசா பகுதிகளின் பொது நிர்வாகம் வந்து வங்காள நவாபின் பொறுப்பானது. அதாவது முக்கியமாக வருவாய் நிர்வாகம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து வரல வரிகள் எல்லாத்தையும் வந்து சேமித்து நம்மக்கிட்டேருந்து வாங்கி அவங்க செலவு பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. வருவாய் நிர்வாகம் வந்து கம்பெனி கையிலையும் அதே நேரத்தில் நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது வந்து வங்காள நவாபின் பொறுப்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிளைவிடம் திவானி பொறுப்பை ஒப்படைக்கும் முன்பே மீர் ஜாபரின் வாரிசாக பொறுப்பை நவாப் வந்து நவாப் நிஜாமத் பொறுப்புகளை கம்பெனி வசம் ஒப்படைத்திருந்தார். ஆகவே திவானாகவும் நசீமாகவும் கம்பெனி செயல்பட வேண்டியிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பொறுப்புமே அவங்களோட தான். நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திவானின் கடமை வரி வசூலிப்பதும் குடிமக்களின் நீதி நிர்வாகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் ஆகும். நசீமின் கடமையோ இராணுவ செயல்பாடுகளும் குற்றவியல் நீதி வழங்கலும் ஆகும். இவ்வாறாக கம்பெனி வந்து கம்பெனி இங்கே குறிப்பிட்டது வந்து ஆங்கிலேயர்களை தான் மெய்யான முழு அதிகாரத்தையும் தன்வசம் தக்க வைத்து கொண்டு வெற்று நிர்வாக சுமையை மட்டுமே நவாபிடம் விட்டு வைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருவாய் சார்ந்த எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆட்சியும் முக்கால்வாசி அவங்க கையில் தான் இருந்தது. சும்மா பேருக்கு வந்து தான் நம்மளோட நவாபுகள் வந்து ஆட்சியில் வைக்கப்பட்டாங்க. இத்தகைய நிர்வாக முறையே இரட்டை ஆட்சி முறை என்றும் இரட்டை அரசு முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதாவது நிர்வாகம் ஒரு பக்கட்டும் பொறுப்பு வருவாய் நிர்வாகம் ஒருத்தங்கிட்டையும் நிர்வாகம் வந்து ஒருத்தங்கிட்டையும் இருக்கிறது தான் வந்து இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்கிறோம். இதை தான் வந்து இரட்டை அரசு முறை என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து விரைவில் உடைய தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. பொறுப்புகளை ஏற்காத அரசாட்சி முறை வங்காளத்தில் 1770 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்திற்கு இட்டு சென்றது. அப்போது 1770 ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் 1872 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தை வந்து நிர்வாக தலைவர் வந்து ஆளுநரே ஆவார். அதாவது ஆளுநர்னு அழைக்கப்பட்டார் 1772 வரைக்கும். வில்லியம் கோட்டையிலோ ஜார்ஜ் கோட்டையிலோ இவர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லியம் கோட்டையின் ஆளுநராக பதவியில் இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அதாவது 1773 தான் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க. இதன்படி வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தார். இதன் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். அதாவது ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார். அடுத்தது அந்த கவர்னர் ஜெனரல் கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குனர் மன்றத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். 1833 வந்து பட்டய சட்டம் ஒன்று இயற்றியிருப்பாங்க. அதில் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த போஸ்டிங்க்கு வந்து பெயர் மாதிரியே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 1772 ஆளுநர் அப்படின்னும் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் அப்படின்னும் 1833 பட்டய சட்டத்தின்படி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னும் இதோட நிலை வந்து மாறிக்கிட்டே இருந்தது.
இதோட நிலையோட அந்த பதவியோட பேர் வந்து மாறிட்டு இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1857 பெரும் கிளர்ச்சிக்கு பின் இந்திய அரசின் பொறுப்பை கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் இருந்து இங்கிலாந்து அரசு நேரடியாக எடுத்துக்கொள்ள வகை செய்த 1858 விக்டோரியா ராணியாரின் பிரகடனம். ஸோ இது தெரிஞ்சதுதான் இல்லையா, 1857 கிளர்ச்சிக்கு அப்புறமா வந்து விக்டோரியா ராணியாரோட அந்த பிரகடனம் வந்து வாசிப்பாங்க 1858. அதன்படி முதன்முறையாக அரச பிரதிநிதி அதாவது வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் என்ற சொற்றடை வந்து இங்கே சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராயாகவும் இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் கானிங் பிரபுவாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். அடுத்ததாக மூன்றில் ஒருவர், அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த பேராகிராஃப் கண்டினியூஷன், இது வங்காளத்தில் வந்து 1770 ஏற்பட்ட கடுமையான பஞ்சம், இதில் வந்து மூன்றில் ஒருவர் என்ற விகிதத்தில் மக்கள் மடிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. வங்காளத்தின் ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நியமிக்கப்பட்டார். ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா அதில். அது அடுத்ததான் நில நிர்வாக முறை. நிலையான நிலவரி முறையும் ரயத்து வாரி முறையும் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1773 கம்பெனி ஊழியர்களின் வரவு செலவு கணக்கு பற்றி இயக்குனர் குழு பிரிட்டிஷ் கருவூலத்திற்கு தெரியப்படுத்துவது சட்ட ரீதியாக கடமையாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்றத வந்து இயக்குனர் குழு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாகவே ஆக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1784 பிட் இந்திய சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக வந்து இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளை வந்து இது தனித்தனியாக பிரித்தது. அதாவது எல்லாமே வந்து ஒருத்தங்கிட்ட, அதாவது கலெக்டர்கிட்ட தான் அப்போ இருந்தது, அதை வந்து பிரித்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. தானே ஒரு நிலச்சுவந்தாராக இருந்த காரன் வாலிஸ் நிலையான நிலவரி முறையை கொண்டு வந்தார். ஸோ நிலையான நிலவரி முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு. அதாவது சாசுவதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாசுவதம் அப்படின்னா நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை வந்து நிர்ணயம் செய்வதாகும். இதை தான் வந்து சாசுவதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாசுவதம் அப்படின்னா நிலத்தை வந்து அளப்பாங்க, அதன்படி ஒவ்வொரு ஜமீன்தாருக்கும் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த வரி வந்து கூடும் இல்லை குறையும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, நிர்ணயம் செய்கிறாங்க அது மூலமாக. 1793 வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளுக்கு அந்த நிர்ணயம் வந்து நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சாசுவதம் மூலமாக வரி நிர்ணயம் பண்ணுறது. நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பிற்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அனைத்தையும் ஜமீன்தார்கள் கையப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வரியை யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜமீன்தார்கள் வந்து நிலம் வச்சுருப்பாங்க, நிலத்தை வந்து விவசாயிகள்கிட்ட குத்தகை கொடுப்பாங்க. அவங்க வந்து இவ்வளோதான் வரின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் அதிலேருந்து இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து விவசாயிகள் தான், அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. அடுத்ததாக 19 முதல் கால் நூற்றாண்டு சென்னை மாகாணத்தின் நில வருவாய் வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலவரி திட்டம், இந்த நிலையான நிலவரி திட்டம் இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு சேலம் திண்டுக்கல் மாவட்டங்கள் பல மிட்டாக்களாக பிரிக்கப்பட்டு அதிக தொகை கேட்போருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த பாக்ஸில் வில்லிங் பெண்டிங் பிரபு காலத்தில் வந்து, அதாவது 1833 தான் வந்து மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. இதன்படி நில வருவாய்க்கான ஒப்பந்தம் நிலத்தின் உரிமையாளரோடு மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் நிலவரியானது பயிர் சாகுபடி செய்பவரிடத்தே வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜமீன்தார்கள்கிட்டேருந்து வாங்கினாங்க இல்லையா, அது இல்லாமல் நிலவரியானது வந்து பயிர் சாகுபடி அதாவது விவசாயிகள்கிட்டயே வந்து வாங்கப்பட்டது தான் வந்து இந்த மகள்வாரி முறைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1814 இயக்குனர் குழுவில் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்துவது தாமஸ் மன்றோ என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்துவது வந்து தாமஸ் மன்றோ. இந்த வேளாண் வரிகள், வேளாண் நிலத்தின் உரிமையாளரும் அதன் வரிகளை செலுத்துபவரும் வந்து என்ற பொருள் கொண்ட ரையா என்ற அரபு வார்த்தையின் ஆங்கில திரிபு தான் வந்து இந்த ரயத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயத் என்ற சொல்லிக்கு வந்து உழவர் என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரயத் அப்படின்ற சொல்லுக்கு வந்து உழவர் என்று பெயர். இதை அறிமுகப்படுத்தினது, அதாவது ரயத்து வாரி முறையாக அறிமுகப்படுத்தினது வந்து தாமஸ் மன்றோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அரசை நேரடியாக பயிரிடுவோரின் தொடர்பு கொள்வதை இம்முறையாக்கும். நிலவரி செலுத்தும் வரை விவசாயம் செய்வோரின் வசமே நிலம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது ஜமீன்தார்களோட நிலம் வந்து குத்தகைக்கு விட்டக்கப்புறமா இருந்தாலும் கூட அது ஜமீன்தார்களோட நிலமாக தான் இருந்தது. ஆனால் இந்த முறையின்படி பார்க்கும்போது அதில் யார் வந்து உழவு செய்கிறாங்களோ, அதாவது அந்த விளைச்சலை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த நிலம் வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுலன்னு பார்க்கும்போது இந்த ரயத்து வாரி முறை நிலத்தின் தனி உடைமையை அறிமுகப்படுத்தியது. தனிப்பட்ட உடைமையாளர்களின் பெயர் பதிவு செய்யப்பட்டு பட்டா வந்து வழங்கியிருக்காங்க. அவர்கள் நிலத்தை விற்பதற்கும் அடமானம் வைப்பதற்கும் குத்தகைக்கு விடுவதற்கும் உரிமையை மாற்றி கொடுப்பதற்கும் கூட அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் துணைப்படை திட்டமும் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். தாமஸ் மன்றோ பற்றி கொடுத்துருக்காங்க. 1780 மதராஸ் வந்தடைந்தார். அதுக்கப்புறமா முதல் 12 வருடங்கள் அவர் வந்து ஒரு படை வீரராக மைசூர் போரில் வந்து பங்கேற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தாமஸ் மன்றோவை பற்றி. அடுத்ததாக பாரமஹால், அதாவது சேலம் மாவட்டத்தை குறிப்பிடுறாங்க. இது வந்து 1792 1799 கன்னட பகுதிகளையும், 1799 1800 கன்னட பகுதிகளையும் இவர் வந்து ஒரு போர் வீரராகவே பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டத்தில் 1792 கர்நாடக பகுதிகளில் வந்து 1799 to 1800 இவர் வந்து பணி செஞ்சுருக்காரு. அடுத்ததாக வந்து 1820 மெட்ராஸ் மாகாணத்திற்கு ஆளுநராக இவர் பொறுப்பேற்றிருக்காரு. தொடர்ந்து 7 வந்து இவர் சேவையாற்றியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. 1822 ரயத்துவாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை தான். ஸோ எப்போவும் சொல்லி பார்த்துக்கோங்க, 1822. அடுத்ததாக வந்து அவர் வந்து ஜூலை 1827 கர்னூலில் அமைந்துள்ள பட்டிக்கொண்டாவில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து நிறைய இந்த ரயத்துவாரி மூலமாக நிறைய செஞ்சுருக்கிறதுனால இவரின் நினைவாக பல நினைவிடங்கள் எழுப்பப்பட்டதோடு குழந்தைகள் பலருக்கும் அவரது பெயர் சூட்டியிருக்காங்க. பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவரது சிலை வடிவமைக்கப்பட்டு 1839 சென்னையில் இவரோட சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இது முக்கியமானதான் பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸு. அடுத்ததாக துணைப்படை திட்டமும் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையும் இந்த ஹெட்டிங்க்கு கீழே பார்க்கலாம். வெல்லஸ்லி தான் இந்த துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஹைதராபாத், மைசூர், லக்னோ, மராத்திய பேஷ்வா, போன்ஸ்லே, சிந்தியா போன்ற அரசர்களையும் அதன் கீழ் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த துணைப்படை திட்டத்தின் கீழே இந்த அரசுகளெல்லாம் கொண்டு வந்தார். துணைப்படை திட்டத்தின் கூறுகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதில் ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கூட்டணிக்குள் வரும் இந்திய ஆட்சியாளர் தனது சொந்த படைகளை கலைத்துவிட்டு பிரிட்டிஷ் படைகளை ஏற்பதோடு அவர்கள் அனுப்பும் அதிகாரி ஒருவரை ஸ்தானிகராக, அதாவது அவருக்கு இருப்பிடம் கொடுக்கணும், ஏற்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது துணைப்படை திட்டத்தை ஏற்கும்போது அதுக்கு பராமரிக்கிறதுக்காக ஒரு ஆலயம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனுப்புவாங்க. அவங்கள வந்து தன்னோட வீட்டில் ஒருவராக வந்து அவங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் வந்து பிரிட்டிஷ் படைகளுக்கான பராமரிப்பு செலவை ஏற்க வேண்டும், அது முடியாத போது மாகாணத்தின் ஒரு பகுதியை பிரிட்டிஷார் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த துணைப்படை திட்டத்தை இது பண்ணுறாங்க இல்லையா, அதை பராமரிக்க செலவும் அவங்க தான் கொடுக்கணும், அதாவது நம்ம தான் கொடுக்கணும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அது முடியாத போது ஒரு மாகாணத்தில் அவங்க இருக்காங்கன்னா அதோட ஒரு பகுதியை வந்து பிரிட்டிஷாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. அடுத்ததான் பாதுகாப்புக்கு உட்பட்ட அரசர் பிற ஐரோப்பிய நாடுகளுடனான தொடர்பை வந்து துண்டிக்கணும், அதோட பிரெஞ்சு நிர்வாகத்தோடு தொடர்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால் ஐரோப்பியர்களோடையும் அவங்க வந்து நம்ம வந்து எதுவும் பேசிக்கக்கூடாது, அதே நேரத்தில் பிரெஞ்சுக்காரங்களோட சுத்தமாகவே வந்து தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐரோப்பியரை வந்து பணியில் அமர்த்தக்கூடாது, பிற இந்திய அரசுகளோடு கம்பெனியின் அனுமதி இல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சக இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசுகளோட கூட நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியும் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. எந்த அரசும் பிற அரசுகளின் உள்நாட்டு பிரச்சனைகளில் தடையிடக்கூடாது. இவ்வாறு சுதேச அரசுகள் தங்கள் இறையாண்மையை இழந்து அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்களில் கம்பெனியை சார்ந்திருக்கும் நிலை உருவாக்கப்பட்டதுங்கிறதுக்காங்க. ஸோ மொத்தத்தில் அடிமையாக நடத்தப்பட்டிருக்கோம் நம்ம அவங்கக்கிட்ட. அதுதான் வந்து இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. துணைப்படை திட்டம் வந்து சொந்த நாட்டில்
சொந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தொழில்முறை போர் வீரர்கள் வேலை இழந்திருக்காங்க. ஏன்னா நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஒரு படை கொடுக்குறாங்க. அது மூலமாக ஒருத்தரையும் அந்த படை திட்டத்தையும் நம்ம வந்து ஆதரிக்கணும், அவங்களுக்காக இடங்கள் கொடுக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்றப்ப இங்கே இருக்கிற போர் வீரர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து கொள்ளையர்களாக மாற ஆரம்பித்தாங்க. அதை தான் வந்து பிண்டாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். பிண்டாரிகள் அப்படின்னா கூட்டமாக சூறையாடுவோர், அதாவது இது பண்ணுவாங்க இல்லையா, கொள்ளடிப்பாங்க இல்லையா, அதை தாங்க சொல்ல வந்திருக்காங்க. இவங்க வந்து பிண்டாரிகளின் எண்ணிக்கை துணைப்படை திட்டத்திற்கு பின் கணிசமாக உயர்ந்தது. அதாவது இந்த துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த பிண்டாரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக உயர்ந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் போர் வீரர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க திருடுறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, மாகாணம் என்பதற்கும் மாநிலம் என்பதற்குமான வேறுபாடு அப்படின்னு கொடுக்கும்போது கிழக்கிந்திய கம்பெனியாரின் தலைமை நிர்வாக அதிகாரியின் அலுவலகம் வந்து அமையப்பெற்றிருக்கும். இதுதான் வந்து மாகாணம்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மாநிலம் அப்படின்றது சொல்லும்போது மாகாணம் எதுலாம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, பம்பாய், கல்கத்தா இந்த மூணையும் வந்து மாகாணம்னு அவங்க வச்சுருந்தாங்க. அடுத்ததாக மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது மாகாணங்களை நிர்வகிப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டதால் மத்திய மாநிலம் ஒருங்கிணைந்த மாநிலம் போன்ற பிராந்தியங்கள் வந்து உருவாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஆட்சி புரியறதுக்காக நம்மளை வந்து பிரித்து அவங்களால் பிரிக்கப்பட்டது தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வாரிசுரிமை இழப்பு கொள்கை, இந்து சம்பிரதாயங்களின் படி வாரிசு இல்லாத மன்னர் வந்து ஒரு ஆண் மகவை தத்தெடுக்க முடியும். தத்தெடுக்கப்பட்ட மகனுக்கு வந்து சொத்தில் முழு சுவீகார உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாரிசுரிமை இழப்பு கொள்கை, இதை கொண்டு வந்தது வந்து டல்கௌசி. இதன்படி என்னென்னா, இப்போ ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லைன்னா அந்த மன்னர் வந்து ஒரு ஆண் மகனை தத்தெடுத்து அவனுக்கு தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து உரிமையாக எழுதி கொடுக்க முடியும். இது வந்து அந்த காலத்துலேயே இருந்தது. ஆனால் டல்கௌசி வந்ததுக்கப்புறமா கம்பெனி அரசின் அனுமதியை சுவீகாரத்திற்கு முன்போ பின்போ அரச குடும்பத்தினர் பெற்று வந்தனர். ஆனால் டல்கௌசி வந்ததுக்கப்புறமா இதை வந்து செல்லாதது அப்படின்னு அறிவித்தார். வாரிசுரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு அப்படின்னு பார்க்கும்போது சதாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டல்ஹவுசி என்ன சொன்னார்னா, உனக்கு வாரிசு இல்லைன்னா எந்த மகனையும் நீ வந்து தத்தெடுக்கக்கூடாது, அவனோட சொத்தை ஃபுல்லாக எங்களோட ராஜ்யத்துக்கு எழுதி கொடுத்துடணும், அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீழ்ந்த அரசு வந்து சதாரா. சதாராவின் மன்னரான ஷாஜி இறந்ததுக்கப்புறமா 1848 இந்த ஸ்வீகார வாரிசு முறை இருக்கு இல்லையா, இதை வந்து டல்கௌசி அங்கீகரிக்கலை. ஸோ அதனால் சதாரா அரசு ஃபுல்லாத்தையும் ஆங்கில அரசு வந்து எழுதி வாங்கிட்டாங்க. செகண்டாக பார்க்கும்போது ஜான்சியின் அரசர் கங்காதரர் ராவ், இவரும் வந்து 1853 இறந்துருவார். ஸோ மறுகணமே இதுவும் வந்து ஆங்கில அரசோடு இணைக்கப்பட்டது. ஸோ விதவையான அவரது மனைவி ராணி லட்சுமிபாய், இவங்க தான் வந்து 1857 கிளர்ச்சியில் வந்து அதிகமாக பேசப்பட்டவங்கன்னு சொல்லலாம். எதுக்காகன்னு பார்க்கும்போது இந்த கங்காதர ராவ் அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவார் இல்லையா, அதன் மூலமாக ராஜ்யத்தை வந்து அவங்க கிட்டேருந்து பறிச்சிக்குவாங்க. இதுக்காக தான் 1857 கிளர்ச்சியில் ராணி லட்சுமிபாயும் வந்து நிறைய சண்டை போட்டிருப்பாங்க. அடுத்ததான் ரகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவரும் 1853 வந்து மறைஞ்சிடுவார். நாக்பூர் வந்து உடனடியாக அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த நாக்பூரை வந்து உடனடியாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துக்குவாங்க. மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா அப்படின்னு சொல்லப்படுற 1851 இவர் வந்து காலமாவார். ஸோ இங்கே வந்து மராத்தியர்களோட கடைசி பேஷ்வா வந்து இரண்டாம் சிவாஜின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இவரும் இறந்ததுக்கப்புறமா இவரோட ராஜ்யத்தையும் எடுத்துக்குவாங்க. இருந்தாலும் கூட என்னென்னா 33 கம்பெனி கொடுத்த ஓய்வூதியத்தை இவர் வந்து பெற்றிருக்காரு. ஆனாலும் கூட டல்கௌசி வந்து அவரது வாரிசான நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் கொடுக்க மறுத்துவிட்டார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரிட்டிஷ் முடியரசு இந்திய நாட்டின் பொறுப்பை ஏற்றபின் இக்கொள்கை திரும்ப பெறப்பட்டது. அதாவது இந்த வாரிசு இழப்பு கொள்கை இருக்கு இல்லையா, அது வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போன்னா இந்திய நாட்டின் பொறுப்பை ஏற்றபின், பிரிட்டிஷ் முடியரசு இந்திய நாட்டின் பொறுப்பை ஏற்றபின் இக்கொள்கை திரும்ப பெறப்பட்டது. அடுத்ததாக சுதேச அரசுகளும் ஆங்கிலேயரின் மேலாதிக்கமும், பிளாசி போருக்கு பின், அதாவது பிளாசி போர் வந்து 1757 கம்பெனி தன் விரிவுபடுத்தும் முகமாக இரட்டை ஆட்சி முறையை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரலாக 1813 பதவியேற்ற ஹேஸ்டிங்ஸ் முகலாய முத்திரையை பரிவர்த்தனைகளில் தவிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கத்தியவார் பகுதியையும் மத்திய இந்திய பகுதியையும் கம்பெனி நெருங்கிய கண்காணிப்பில் வைத்திருந்தது. அடுத்ததாக மைசூர் அரசில் 1830 நிதி நிர்வாக முறைகேட்டில் அரசரை ஈடுபட்டார் என்ற காரணத்தை முன்வைத்து ஏற்பட்ட கிளர்ச்சியை வெல்லஸ்லியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் கம்பெனி தலையிட்டு சரி செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் அரசரை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் விடுவித்து மார்க் கப்பன் என்பவரிடம் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். காரன்வாலிஸ் கம்பெனி நிர்வாகத்தை கட்டமைத்தார். குற்றம் நடப்பதை கண்டுபிடிக்கவும் தண்டனை வழங்கவும் ஒரு சீரிய முறையை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இந்த ராபர்ட் கிளைவ் வந்து ரெட்டை ஆட்சி முறையை முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது யார், முடிவுக்கு கொண்டு வந்தது யார், இந்த ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. வரி வசூலிக்கும் பொறுப்பை பொது நிர்வாகத்தில் இருந்தும் நீதித்துறையிலிருந்தும் பிரித்தார். ஆட்சியர்களை, அதாவது கலெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ரெண்டு விஷயத்தையும் பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்று வரி வசூலிக்கிறது, இன்னொன்று பொது நிர்வாகத்தில் ஈடுபடுறது. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து இந்த வரி வசூலிக்கும் முறையை வந்து பிரிச்சார் இவர். ஆட்சியர்களை வந்து வரி வசூலிக்க மட்டுமே பணித்து அவர்களை நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து விடுவித்தார். சாரி, அவங்க வந்து வருவாய், அதாவது வரியை வந்து வாங்கலாம், ஆனால் அவங்களுக்கு இருந்த நீதி வழங்கும் முறை இருந்தது இல்லையா, அதை வந்து அவங்கக்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாரு. ஸோ இவங்க, நீங்கள் வந்து வரி மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இந்த கலெக்டர்ஸ்க்கு கொடுத்தாரு. அடுத்ததாக நீதித்துறையின் உச்சங்களாக சதர் திவானி அதாலத்தும் சதர் நிஜாமத் அதாலத்தும் திகழ்ந்தன. குற்றவியல், குடிமையியல், நீதியியல் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றங்களான இவை வந்து கல்கத்தாவில் அமைய பெற்று கவர்னர் ஜெனரல் உள்ளிட்ட குழுவினரால் வழிநடத்தப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதர் திவானி அதாலத் அப்படிங்கிறதும் சதர் நிஜாமத் அதாலத் அப்படிங்கிறதும் வந்து ரெண்டுமே வந்து நீதிமன்றங்கள். இது ரெண்டுக்கும் வந்து ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம பிரிச்சிட்டோம் இல்லையா, வரி வசூல் செய்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் கலெக்டர்ஸ்க்கு. அப்போ நீதித்துறைக்குன்னு புதுசாக இது பண்ணணும், அதுக்காக பண்ணப்படுறது தான் இந்த சதா திவானி அதாலத்தும் சதர் நிஜாமத் அதாலத்தும். இதில் வந்து குற்றவியல், குடிமையியல், நீதியில் உச்சபட்ச முறையீட்டு நீதிமன்றங்களாக இவை வந்து திகழ்ந்தன. இது ரெண்டுமே வந்து கல்கத்தாவில். அவற்றின் கீழ் நான்கு பிராந்திய முறையீட்டு நீதிமன்றங்கள் கல்கத்தா, தக்கானம், முர்ஷிதாபாத், பாட்னா ஆகிய இடங்களில் வந்து அமைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நீதிமன்றங்களை ஒவ்வொன்றிலும் மூன்று ஐரோப்பிய நீதிபதிகளும் அவர்களுக்கு உதவி புரிய வந்து ஒரு இந்திய வல்லுநரும், அப்போ 3+1 இவங்க வந்து நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெருநகரிலும் ஒரு நீதிமன்றம் அமைந்தது. அவற்றின் கீழ் இந்திய நீதிபதிகளை கொண்ட முன்சிப் நீதிமன்றங்களும் இயங்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவில் வழக்குகளில் வந்து இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்பட்டன. குற்றவியல் வழக்குகளில் தொடர்புடையவரின் சமயம் பின்னணியை பொறுத்து இந்து சட்டமும் இஸ்லாமிய சட்டமும் பின்பற்றப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் வழக்கில் வந்து அவங்க குற்றவாளியாக இது பண்ணப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தின்படி தண்டனை கொடுக்கப்பட்டது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குற்றவியல் வழக்குகளில் தொடர்பு படுத்திருக்காங்க, ஒரு குற்றம் பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சமயத்தை பொறுத்து, அவங்க இந்துவாக இருந்தால் இந்து சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனையும், இஸ்லாமியராக இருந்தால் இஸ்லாமிய மதத்தின்படி அவங்களுக்கு தண்டனையும் வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரன்வாலிஸின் தலையாய பங்களிப்பானது குடிமை பணிகளின் சீர்திருத்தமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமும் தானாக்களாக, அதாவது பிரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தானாவும், தானா அப்படிங்கிறது வந்து காவல் நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன், இந்தியர் ஒருவரால் வகிக்கப்பட்ட தரோகா என்ற பதவியின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது. காரன்வாலிஸின் காவல்துறை நிர்வாக முறை பின்னர் மேலும் மெருகேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரன்வாலிஸ் தான் வந்து இந்த காவல்துறை நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். கம்பெனி, அதாவது இங்கே கம்பெனின்னு சொல்லப்படுறது வந்து ஆங்கிலேயர்களோடது, கம்பெனி ஊழியரின் கல்வியை மேம்படுத்த போதிய அக்கறை வந்து இந்த வெல்லஸ்லி பிரபு செலுத்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நோக்கத்தோடு கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையின் 1800 ஒரு கல்லூரி வந்து துவங்கப்பட்டது. கம்பெனியின் குடிமை பணியாளர்களுக்கு இங்கு 3 வருட கால பயிற்சி துவங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல ஐரோப்பிய பேராசிரியர்களும் 80 இந்திய பண்டிதர்களும் இங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வில்லியம் கோட்டையில் ஏற்படுத்தப்பட்ட கல்லூரியில். இதுவே வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக உருவெடுத்து கிழக்கிந்திய கல்லூரி 1806 இங்கிலாந்தில் துவங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில்லியம் கோட்டை கல்லூரியின் அடியொற்றி எல்லிஸ் என்பவர் தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை 1812 சென்னையில் உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1812 தூய ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை ஏற்படுத்தினது வந்து எல்லிஸ் என்பவர். இங்குதான் தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பில்லாத சுதந்திரமான தனிமொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்னும் கருத்தாக்கம் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமானது பார்த்துக்கோங்க. தனிமொழி கல்வி குடும்பத்தைச் சேர்ந்தது தமிழ் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட இடமும் இங்கே தான். அடுத்ததாக கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி. ஸோ இதிலேருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உள்ள பேலன்ஸ் லெசனை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.